என்னன்னு ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன கத்திரிக்காய் குழம்பு மாமா. என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு, சாதம் ரெடியா இருக்கு. ஆமா, அதுக்கான தேவையானதை வந்து இப்போ வறுத்துட்டு இருக்கேன். என்னென்னது? மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு, பொட்டுக்கல்ல, கசகசா மசாலா ரெடி பண்ணி. ஆமா, ரெடி பண்றேன். அதுக்கு வறுபட்டு இருக்கு. புளி வச்சிருக்கேனா, இது கூட இதை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். ரெடி பண்ணிக்கணும் மசாலா. ரெடி பண்ணிக்கணும் மசாலா, ரெடி பண்ணணும். ஓகே, கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கணும். ஆமாம் ஆமாம். ஓகே, என்ன மசால் கத்திரிக்காயா? மசால் கத்திரிக்காய் மாமா, என்ன மசால் கத்திரிக்காய் தான். இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இதையும் அரைச்சிக்கணும். ஆமாம், மசாலெலாம் வறுத்து வச்சு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு, இதுக்கப்புறம் பூண்டு, இந்த வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அரைக்கணும். ஓ, மசாலா இதை நான் அரைக்கிறேன். ஓகே, இருங்க. இது கடாய் காஞ்சிட்டு இருக்கா? ஆமாம் மாமா. இரும்பு கடாயா? இது ஆஃப் பண்ணியாச்சா? அது ஆஃப் பண்ணிட்டேன், அது வறுத்தது, அதனால ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, இந்த அரைக்கப்பேன். ஓகே, வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, தக்காளியும் போட்டுக்கலாம். ஓகே, பொரிச்சு வச்சிருக்க பூண்டையும் இதிலே போட்டு அரைச்சிருவோம். அப்படியே பச்சையாக போட்டுக்கலாம். ஆ, இதெல்லாம் பச்சையாக தான். புளி வைக்கணுமா இதுக்கு? ஆ, புளி தேங்காயில் வச்சு அரைச்சிருக்கேன். ஓகே, இதில் தக்காளி, தக்காளி, வெங்காயம், பூண்டு இது வச்சு அரைச்சிருக்கேன். தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள். ஓகே, இதுலயே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆமா, இதுலயே மிளகாத்தூள் போட்டாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும், மிக்சிங் கரெக்டா வரும். குழம்புக்கு தேவையான உப்பு நான் இதுல தான் போடுவேன். அப்படியா? ஆமா, போட்டுட்டு ஒரு சுத்து சுத்திட்டு மசால் ரெடி. இப்போ இந்த கத்திரிக்காயில ஒவ்வொன்றுலயும் மசாலா வைக்கிறோம். ஓகே ஓகே, ரெடி பண்ண மசாலா அதுக்குள்ள வைக்கிறோம். நல்லா ஊறிக்கும், அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக இதுக்குள்ள எல்லாத்துலயும் பாருங்க, அரைஞ்சிருக்கிறது அப்படி குட்டி குட்டியாக அரைஞ்சிருக்கேன் பாருங்க, வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா துணிச்சு உள்ள வரையும் வச்சுட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் தேங்காய் வச்சு அரைக்கிறது. ரெண்டாக பிரியதுக்கு அப்புறம் நீ ஆறாக அரைஞ்சிருக்க மாதிரி இருக்கேன்னு ரொம்ப இதாக இருக்கேன். ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸ்லைஸ் எல்லாம். ஆமாம், ஸ்லைஸ் சின்னதாக இருக்கும், எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நமக்கு. நல்லா கத்திரிக்காய் மாமா, ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துருக்கீங்க. பிஞ்சாக இருக்கா? பிஞ்சாக இருக்கு. எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் வைப்பாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காயை. இதில் இன்னும் கையில் ஆட்டி வைப்பாங்க, உங்கள் பட்டை கிராம்பு போட்டு இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம ஒரு நாளைக்கு கையில் ஆட்டி அந்த மாதிரி செய்யணும். இதெல்லாம் செஞ்சாச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும், நம்ம குழம்பு தாளிச்சோம். மசாலா, அரைச்ச மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆ, வச்சுருக்கேன் மாமா. அது மீதி வந்து குழம்புல ஊற்றிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு காரம் போடணும். காரமும் புளிப்பு இருந்தால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே ஃபுல்ஃபில் கொடுக்கும், நல்லா இருக்கும். கடை எண்ணெய் காயட்டும். ஓகே, கத்திரிக்காய் அந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து காய் வைத்தியம்னு சொல்லி வச்சிருக்காங்க உங்களுக்கு. அதுல அவங்களுக்கு வந்து இந்த பிஞ்சு கத்திரிக்காய் வந்து ஜூஸா கூட அடிச்சு தர்றாங்க. ஆமா, அதனால கத்திரிக்காய் வந்து அவ்வளவு நல்லது. கத்திரிக்காயும் வாரத்துல ஒரு நாள் ஹார்ட்டுக்கே அவ்வளவு நல்லதுன்னு சொல்றாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கத்திரிக்காயை சேர்த்துக்கணும். இது வந்து நாட்டு கத்திரிக்காய் மாமா, அந்த கலர் தெரியுது பாத்தீங்களா? ஆமா, இந்த மாதிரி இருந்தாலும் இது நாட்டு கத்திரிக்காய். ஓ, இந்த காய் தான் நாட்டு கத்திரிக்காயா? என்ன காஞ்சிருச்சு? இப்போ என்ன காஞ்சிருச்சு? ஓகே, கடையில் போட்டுட்டு. ஓகே, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஓகே, சொல்லிட்டோம். வெந்தயம் ரெண்டு போட்டுக்கலாம். கருவேப்பில? பச்சை கருவேப்பில இல்லை மாமா, அதனால வேண்டாம். ஓகே,
நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடையை போட்டுட்டு கத்திரிக்காய் எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெய் கிளாந்தே நிறுவா விடுவோம். அது விட்டுட்டு எல்லாம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பிறக்கணும். எண்ணெயிலே வேகணும். நல்லா பிறக்கணும் எண்ணெயில். மசாலாலாம் போகாது போகாது, அது உள்ளே தானே இருக்கு, அதனால் அது ஒன்றும் ஆகாது. இப்போ இங்கே ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த மசாலா அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சா குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கம்மா நல்லா இப்போ அது வதங்கி இருக்கும். கலரை பாருங்க, சரிதா நல்லா வதங்கிடுச்சு. சரி வெந்துடும் அப்படியே பாருங்க. மசாலாம் போல பாருங்க, அப்படியே இருக்கா உள்ளுக்குள்ள பாருங்க, நல்லா இருக்கும். மசாலா போகாததுல இப்ப அரைச்சு வச்சிருக்க மீதி மசாலா எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் பச்சையாக தான் வச்சு அரைச்சிருக்கோம், அதனால நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டு ரொம்ப தண்ணி வேண்டாம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு குழம்பு ரெடி ஆகிடும். இதில் எண்ணெயில் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, குழம்பு கொதிக்கிற நேரம் வந்தாலே போதுமானது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்து மூடி வச்சிருக்கேன் மாமா. இது காயம் வந்து இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். கொதிக்கு நல்லா நல்லா கொதிக்குது மாமா. இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். நல்லா கிரேவி பார்த்து வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான் இப்போ குழம்பு. இது வந்து இட்லிக்கு, இட்லிக்கு இது தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். தோசைக்கு, சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு இந்த குழம்பு நல்லா இருக்கும். இதோட ஆனியன் வச்சுக்கணும் சைடு டிஷ். ஆமாம், வச்சுட்டா நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணிடலாமா?